இயேசுவே ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவருடைய பகிரங்க வாழ்க்கையில் பல்லாயிரக்கணக்கான மக்களை அவர் சந்தித்தார். பல பல இடங்களிலும் பல பல சந்தர்ப்பங்களிலும் பல பல சூழ்நிலைகளிலும் மக்களை சந்தித்திருக்கின்றார். மத்தேய நற்செய்தியில் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நாடு முழுதும் சுற்றி வந்தார். அப்படி சுற்றி வரும் பொழுது வீடுகளில் மக்களை பார்த்தார், வீதிகளில் மக்களை சந்தித்தார், ஆலயங்களிலும் ஆண்டவர் மக்களை சந்தித்தார், தொழுகை கூடங்களில் கற்பித்தார் என்று சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார், விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார், மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு பல நாடுகளில் பரவியது. சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர்கள், பேய்பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்க போலி, எருசலேம், யூதேயா, யோர்தான் அக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை தொடர்ந்தனர் என்று சொல்லியிருக்கின்றது. ஆகவே இயேசு பலதரப்பட்ட மக்களை கூட்டம் கூட்டமாக சந்தித்தது மாத்திரமல்ல, சில சமயங்களில் அவர்களை தனித்தனியே சந்தித்தார். உதாரணமாக நிக்குதேமு என்கின்ற ஒரு பெரியவர், அவர் தனிமையாக இரவு நேரத்தில் ஆண்டவரை வீட்டுக்குள்ளே வந்து சந்திக்கின்றார், அவரோடும் பேசுகின்றார், கடற்கரை ஓரம் அமர்ந்திருந்து போதித்தார் என்று சொல்லியிருக்கிறது. இப்படித்தான் மத்தேய நற்செய்தியில் படித்தால் 13வது அதிகாரம், இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடல் ஓரத்தில் அமர்ந்தார். கடல் ஓரத்தில் அமர்ந்தார், கடற்கரை ஓரமாக. மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். மக்கள் கூட்டம் நெருக்கி உண்டனே கொண்டிருந்தது. நெருக்கிக் கொண்டதும் அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே பலதரப்பட்ட மக்கள், பலவிதமான சூழ்நிலைகள், பலதரமான இடங்கள், கடற்கரையாக இருக்கலாம், வீடில இருக்கலாம், வயல் ஓரங்களில் இருக்கலாம், நடந்து கொண்டிருக்கிற பொழுது போதித்திருக்கிறார், கோவில் உள்ளே ஆலயங்களுக்குள்ளே ஜெபக்கூடங்களுக்குள்ளே தங்கியிருந்து ஜெபித்திருக்கிறார். இப்படி பல பல தரப்பட்ட இடங்களிலும் பல பல தரப்பட்ட மக்களையும் சந்தித்ததினால் அவர் பலவிதமான மனப்பான்மைகளை சந்தித்தார். பலவிதமான மக்கள் பல பலவிதமான மனப்பான்மையோடு வந்தார்கள். அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஊமையை சொல்லி விளக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. ஊமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன, பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன.
கேட்க செவி உள்ளவர்கள் கேட்க கடவார்கள் என்று சொல்லி முடித்தார். 13வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 13:1-9 வரை உள்ள வசனங்கள் திரும்பி திரும்பி படித்து பாருங்க. இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர், மாத இதழை படித்து பயன் பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சீடிகளை கேட்டு மகிழுங்கள். ஆண்டவர் சந்தித்த பலதரப்பட்ட மக்களை அவர் 4 விதமாக பிரித்து வைக்கின்றார். அது இங்கே சொல்லப்பட்டது போல் விதைக்கச் சென்றார். சில விதைகள் வழிவோரம் விழுந்தன. இன்னும் சில விதைகள் ஆழமான மண் இல்லாத பாறை நிலத்தில் விழுந்தன. இன்னும் சில விதைகள் முட்செடிகளுக்குள் மத்தியிலே விழுந்தன என்று சொல்கின்றார். இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன என்று. ஆகவே 4 தரப்பட்ட மண், 4 தரப்பட்ட பூமி, ஒரே விதைகளை தான் விதைக்கின்றார்கள். ஆனால் 4 தரப்பட்ட விதமான பூமி. ஒன்று பாதை ஓரம், வழி ஓரம். வழி ஓரத்தில் பறவைகள், காக்கை குருவிகள் அதை கொத்தி தின்றன. மண் இல்லாத ஆழம் இல்லாத பாறை நிலத்தில் விழுந்தன, முளைத்தன, வெயில் அடித்தது, தீந்து காய்ந்து கருகி போயின, பலன் கொடுக்கவில்லை. இன்னும் ஒரு சில விதைகள் முட்செடிகள் மத்தியில் விழுந்தன, முட்செடிகள் வளர்ந்தது. விதைகளை விடவும் முட்செடிகள் அதிகமாக வளர வளர்ந்த செடிகளை முட்செடிகள் அமுக்கி போட்டன. பயிர் போதிய பலன் தராமல் போயின. இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அந்த நல்ல விதைகளிலும் பல விதம் இருக்கு. 100, 100, 100, 180, 130. இம்பாடி அவற்றிலும் பல தரப்பட்ட நல்ல மண்ணிலும் பல தரப்பட்ட விதைகள், பல தரப்பட்ட மண்கள் இருந்ததை ஆண்டவர் காண்பிக்கின்றார். இது நமக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கின்றார். கேட்க செவியுள்ளவன் கேட்க கடவான். அதாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ எப்பேற்பட்ட பூமியாக இருக்கின்றாய்? கடவுளுடைய விதை நல்ல விதை, கடவுளுடைய வார்த்தை. அதற்கு அவர் ஆண்டவர் தானே ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அதே மத்தேயு நற்செய்தியில் 13வது அதிகாரத்தில் 18-23 வரை உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பைபிளே படித்து பார்க்காதவர்களாக இருந்தாலும் சரி, யாரிடத்திலாவது பைபிள் படித்து பாருங்கள். இதில் இந்து கிறிஸ்தவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் இன்று எங்கே இருந்தாலும் சரி, பல தரப்பட்டமான மக்களை நாம் சந்திக்கின்றோம். அவருடைய பலவிதமான மனப்பான்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய அருமையான ஒரு உவமை. அதில் வழிவோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அறிவு திறமை இல்லாதவர்கள், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இல்லாதவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார். காரணம் என்ன? அவர் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட மனத்துக்குள் தீயோன் என்று சொல்லியிருக்க வழக்கமாக பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ த ஈவில் ஒன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கெட்ட சத்துருவை குறிக்கிறது. பசாசு, பேய் என்று சொல்வார்கள், சேட்டன் என்று சொல்வார்கள், தீயவன் என்று சொல்வார்கள். அவன் மனித ஜென்மத்துக்கே விரோதி. மனிதர்கள் நல்லாக நன்றாக இருப்பதே அவன் விரும்பாதவன். துவக்கத்திலேயே, ஆதி ஆகமத்தின் துவக்கத்திலேயே கடவுள் மனிதனை சந்தோஷமாக ஏதேன் தோட்டத்தில் படைத்து வைத்திருந்தார். அப்பொழுது அந்த படைக்கப்பட்ட மனிதர்கள் மேல் பொறாமை கொண்ட சத்துரு என்று சொல்லியிருக்கிறது. ஏமாற்றினான், மனித ஜன்மத்தை வஞ்சித்தான்.
ஆகவே வஞ்சக நெஞ்சம் படைத்த தீயவன் நீ நன்றாக இருப்பதை விரும்ப மாட்டான். அப்படிப்பட்ட தீயும் பலவிதத்தில் தீய சத்துரு நம்முடைய இதயத்தில் ஒட்டி கொண்டிருக்கும், நம்முடைய குடும்பங்களில் இருக்கும். நல்லது எதையும் கேட்க விட மாட்டான், அப்படியே கேட்டாலும் அதை கிரகிக்க விட மாட்டான், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்க விட மாட்டான், கொடுக்க மாட்டான். தன்மை இருந்தாலும் அதை கவி கொண்டு போய்விடுவான். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். தீயவன் விதைக்கப்பட்ட விதையை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். கடவுள் விதைக்க மாட்டார் என்பது அல்ல, உலகத்தில் எல்லோருக்குமே கடவுள் நல்லது சொல்லுவார், இந்த நல்ல விதை போய் சேரும். கடவுளுடைய விதை விழாத பூமி கிடையாது. வடக்கு முதல் தெற்கு வரைக்கும், மேற்கு முதல் கிழக்கு வரைக்கும் ஆண்டவருடைய விதை உலகமெங்கும் விதைக்கப்படுகிறது. கடவுளுடைய நன்மை, கடவுளுடைய நன்மை தினம் எல்லா மக்களை போய் சேர்கிறது. இரண்டாவது ஒன்றை சொல்லுகின்றார், பாறை பகுதி என்று. விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் வரவேற்றவர்கள், வேறற்றவர்கள் ஆனால் வேறற்றவர்கள், வரவேற்பார்கள் ஆனால் வேறற்றவர்கள், கேட்டுக்கொள்வார்கள், அதை கீழ மகிழ்ச்சியோடு கேட்பார்கள். நன்றாக இருக்கிறது, இப்பொழுது பேசும் பொழுது கூட உங்களில் ஒரு சிலர் சிரித்துக் கொண்டிருப்பீர்கள், நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவீர்கள். ஆனால் வேறற்றவர், அந்த பூமியில் வேர் விழாது, விழுந்தாலும் வெயில் அடிக்கும் போது காய்ந்து தீர்ந்து போய்கிறது. ஆகவே சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள் இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். தடுமாற்றம் ஒரு விதமான அசை, அதாவது உலகத்தில் சில வேதனைகள் வந்தவுடனே, ஒரு நெருக்கடி வந்தவுடனே, என்ன கடவுள் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்க முடியும், நான் பேசுறேன் கடவுள் கேட்கணும், கடவுள் காது இல்லை, என்ன இவ்வளவு வார்த்தையை சொல்லிய பிறகு நான் கஷ்டப்படுறேனே, கடவுள் ஒருத்தர் இருந்தா எனக்கு ஏன் கஷ்டம், இப்படி திணறி போகிறவங்க. சாதாரண காரியத்தில் கூட நீங்கள் சமையல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பொறுமை இருந்தா தான் நீங்க வைத்திருக்கிற தண்ணி கூட சூடாகும். தண்ணியை ஊத்திய உடனே காபி குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா தண்ணி சூடாகும். குழம்பு வச்சாலும் கூட கொஞ்ச நேரத்தை தாளிக்கிறதுக்கு நீங்க ரெடி பண்ணிருக்கணும். அதான் ஆக்க வச்சவன் ஆற பொறுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கியாச்சு கொஞ்சம் பொறுமையா இருப்பா, ரெண்டு நிமிஷம் ஆறட்டுமே, அது கூட பொறுமை இல்லை, நீ தூக்கினா வாய் சுட்டு போடும், இப்படியா இருக்குது அப்படி போயிருவாங்க. ஆகவே ஓரளவு பொறுமை இருந்தா தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு அதை கிரகிக்க முடியும். ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன் பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சீடிகளை கேட்டு மகிழுங்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதை இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் இல்லாமல் போகிறாங்க. அதான் என்ன சொல்லிருப்பதுங்க, உலக கவலை செல்வ மாயைன்னு சொல்லியிருக்கு. உலக கவலை பாத்தீங்களா, ஒரு செடி வளருதுன்னு பாருங்க, ஒரு அழகான பூச்செடி வளருதுன்னு பாருங்க, அதுக்கு பக்கத்து எத்தனை முள் செடி இருக்குதுன்னு பாருங்க. அந்த பூ சரியா வராதபடி மற்ற முள் செடிகள் அமுக்கி போடுது. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தை வரும், நமக்கு இருக்கக்கூடிய உலக கவலையும் இந்த உலக மாய கவர்ச்சியும் மனசை போட்டு அமுக்கி போடும். இன்றைக்கு சொல்ல போனா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நிறைய மனவேதனை சொல்லுவாங்க. கோயிலுக்கு போவாங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் போவாங்க,
எல்லா நாளுமே கோயிலுக்கு போவாங்க. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிறைவு இல்லாம ஒரு விதமான அதிருப்தி, ஒரு விதமான சலனம், ஒரு விதமான மனசுல ஒரு வெறுமை. கோயிலுக்கு போவாங்க, ஜெபிப்பாங்க, ஆனா என்னடா எனக்கு ஒண்ணுமே ஒரு சமாதானம் இல்லையே அப்படிம்பாங்க. காரணம் என்ன? உலக விதத்துல பல தரமான கவலையும் கவர்ச்சி ஒன்னு அமைக்கிக்கிட்டே இருக்குது, அமைக்கிக்கிட்டே இருக்கு. அதாவது பலவிதமான காரியங்கள் ஒன்ன அப்படியே நெரிச்சு அமைக்கும் போது கண்டிப்பா கடவுளை பற்றிய சிந்தனை உனக்கு தூய்மையா இருக்காது. Give importance to God, the rest will come to you. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாட்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உம்முடைய வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான செய்தி நம் ஆண்டவர் அநேகமாக அந்த யோர்தான் நதிக்கரையிலோ கலிலேயோ பகுதியில் உள்ள அந்த வயல் நிலங்களை பார்த்து கொண்டு அவர் சொல்லியிருக்க வேண்டும். அந்த பகுதிகளில் அதிகமாக கோதுமை வளர்வது இன்றும் உண்மைதான். கோதுமை நிலங்கள், கோதுமை நிலங்களில் கோதுமைகளை விதைத்து விட்டு போகின்றார்கள். சில வாரங்களுக்கு பிறகு பார்த்தால் அதில் அநேக களைகள் வளர்ந்து கொண்டு இருந்தன. அந்த காரியத்தை வைத்துக் கொண்டுதான் விண்ணரசை பற்றிய ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். விண்ணரசு என்று சொல்லும் பொழுது அதில் இரண்டு விதமான செடிகள் வளர்கிறது. விதைக்கப்பட்ட விதைகள், அது தவிர களைகள். விதைக்கப்பட்ட பயிர் வளர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே களைகளும் முளைத்து வளர்ந்து கொண்டிருப்பதை காண்கின்றார்கள். இன்றைக்கும் இந்த உலக சமுதாயத்தில் அப்படித்தான். இந்த உலகத்தில் கடவுளுடைய விதைகள் விதைக்கப்பட்டு கடவுளுடைய அரசு வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே களைகளும் வளர்வதை பார்க்கலாம். குடும்பங்களில் அப்படித்தான். நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய மகனுக்கு மகளுக்கு திருமணம் செய்து கொடுங்கள். எவ்வளவு சந்தோஷமாக ஆடம்பரமாக நீங்கள் திருமணம் நடத்துகின்றீர்கள். பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாருமாக சேர்ந்து சிறப்பாக எவ்வளவு லட்சக்கணக்காக பணம் செலவழித்து சந்தோஷமாக கொண்டாடுகின்றீர்கள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் அந்த திருமண தம்பதிகளுக்கு மத்தியில் பெண் வீட்டாரிடத்திலிருந்தும் மாப்பிள்ளை வீட்டாரிடத்தில் என்ன என்ன பகைகள், என்ன என்ன பிரச்சனைகள், என்ன என்ன விதமான மன தகராறுகள், கஷ்டங்கள், கசப்புகள் ஏற்பட்டு விடுகிறது என்பதை சிறிது சிந்தித்து பாருங்க. ஆகவே இன்றைக்கு சொல்ல போனால் இது சாதாரண குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் ஆண்டவர் சொல்கின்றார். நல்ல விதைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே எவ்வளவோ களைகள் வளர்ந்து விட்டது. சில நாட்களில் நம்முடைய தோட்ட பயிர்களை பார்த்தாலும் சரி, நம்முடைய நிலங்களில் பார்த்தாலும் சரி, விதைத்து நாம் நாற்று எடுத்து நட்டுவிட்டு 10 நாட்களுக்கு பிறகு பார்த்தால் நாற்று நட்ட இடத்திலேயே அருகாமையில் சில களைகள் துளிர்விட்டு வளர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். 2 வாரத்திற்குள் அந்த களைகளை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்வது பழக்கம். 2 வாரத்திற்குள் ஒருவர் இறங்கி களைகளை முளையிலேயே கிள்ளவில்லை என்று சொன்னார், 3வது வாரம் வரும் பொழுது அல்லது 4வது வாரம் ஏற்படும் பொழுது 1 இன்ச்சாக இருக்கக்கூடிய வேர் இவ்வளவு நீளத்துக்கு 6 இன்ச்சுக்கு வளர்ந்துவிடும். களைகள் பயிர்களை அமுக்கி போடும், அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஆகவே இந்த இடத்தில் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்கின்றார். நம்முடைய திருச்சபையிலும் குடும்பங்களிலும் நடக்கக்கூடிய சில சம்பவங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். எப்படி 2 ஆண்டுகளுக்கு முன்பு மகிழ்ச்சியாக நடந்த திருமணம் இன்று சிதறடிக்கப்படக்கூடிய நிலையில் வந்திருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். மகன் எங்கோ ஒரு தூரத்தில் இருப்பான், மகள் மாமியா வீட்டை விட்டு தாய் வீட்டுக்கு வந்திருப்பாள், கையில் ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டிருப்பாள், போன் கூட பண்ணாமல் ஒரு லெட்டர் கூட போடாமல்
ஒருவர் முகத்தை பார்க்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனை இந்த இடத்தில் வந்துவிட்டது என்று பாருங்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய அருமையான ஒரு விளக்கம், ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். ஆகவே திருமணம் நடந்த பொழுதே அப்பொழுதே பகைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், எப்படி இந்த குடும்பத்தை சிதறடிக்க வேண்டும், இந்த சபையை சிதறடிக்க வேண்டும், இந்த பங்கு மக்களை சிதறடிக்க வேண்டும் என்று களைகளை எப்பொழுது விதைக்கலாம் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லிக் கொள்கிறான். ஆகவே பகைவன் என்று சொல்லக்கூடிய வேதனை, பகைவன் என்று சொல்லக்கூடிய தீமை பல விதத்தில் எல்லா இடத்திலும் தூவப்படுகின்றது. அந்த களைகளை முளையிலேயே எடுத்து எறிய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் ஆண்டவர் இதை பற்றி பேசுகின்ற பொழுது அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லிக் கொள்கிறார். அந்த பணியாட்கள் எஜமானிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஐயா உமது வயலின் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்கள், அதில் களைகள் காணப்படுவது எப்படி, இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே அவர்கள், நாங்கள் போய் அவற்றை பறித்துக் கொண்டு வரலாமா, களைகளை கிள்ளி எறியட்டுமா, உங்க விருப்பம் என்ன என்று கேட்டார். அவருக்கு வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும், அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள், அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுக்களாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்று சொல்கின்றார். இப்பேற்பட்ட காரியம் சிறிது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் ஆகிவிட்டது. வழக்கமாக நான் பார்க்கக்கூடிய எங்களுடைய தோட்டங்களில் நெற்பயிர் நட்டு 10 நாட்கள் 2வது வாரம் தொடங்கிவிட்டாலே களை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவேன். களை எடுத்தால் நட்ட பயிர் நாண்டாக வளரும், செழிப்பாக வளரும். ஒரு முறை அல்ல, 2 முறை 3 முறை களை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவேன். அடிக்கடி களை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவேன். இல்லை என்று சொன்னால் களை பயிருக்கு மேலாக வளர்ந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று. இப்பேற்பட்ட நேரத்தில் தான் இந்த வார்த்தையை நான் யோசித்தேன். அதாவது இந்த கடவுளுடைய அரசு என்று சொல்லக்கூடிய இந்த பூமியில் கடவுள் களைகளை விட்டு விடுகின்றார். ஏன் என்று சொன்னால் களைகளை பிடுங்கின்ற பொழுது ஆண்டவருடைய சீடர்கள் தானே, நல்லதையும் சில சில சமயங்களில் சிதறடித்து விடுவார்கள் என்று சொல்வது போல இருக்கிறது. ஆகவே விட்டு விடுங்கள், கடைசி நாள் வரைக்கும் வளரட்டும், அப்படி வளர்ந்ததற்கு பிறகு தன்னுடைய தூதர்களை அனுப்புவார் என்று சொல்லியிருக்கிறது. தூதர்களை அனுப்பி வைத்து கெட்டதை எல்லாம் தனியாக பிரித்து சுட்டரிப்பார், அதர்கள் எல்லாம் தனியாக பிரித்து சுட்டரிப்பார், நல்லவைகளுக்கு அவர் வெகுமானம் தருவார் என்று சொல்லி வைக்கின்றார். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட காரியங்களை நான் சிந்திக்கும் பொழுது, சாதாரண குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெப குழுக்களாக இருந்தாலும் சரி, அடிக்கடி சொல்லி வைப்பேன், இடையில் இடையில் களைகளை எடுக்க வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்விலும் சரி, ஒரு குழுவிலும் சரி, ஒரு குடும்பத்திலும் சரி, என்னையே நான் நினைத்துக் கொள்வேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாலையில் அரை மணி நேரம் என்னையே யோசித்து சிந்தித்து பார்ப்பேன். இன்று காலையில் இருந்து 7 மணி 5 மணிக்கு, இதோ மாலை 10 மணி ஆகிவிட்டதே, இந்த காலை 5 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்தது என்ன, யார் யாரை சந்தித்தேன், யாரோடு பேசினேன், எதை பேசினேன், எதை கேட்டேன், யாரோடு எப்படி பேசிக்கொண்டேன், பழகிக்கொண்டேன், என் இதயத்தில் என்ன என்ன வேதனைகள் ஏற்பட்டது, யாரை நினைத்து வேதனை ஏற்பட்டது, யாரிடத்தில் சந்தோஷமாக பேசினேன், யாரிடத்தில் கோபப்பட்டேன், இப்பேற்பட்ட காரியங்களை நான் சிந்தித்து பார்ப்பேன். இதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் என்று சொல்லுவார்கள். தமிழிலே ஆத்தும சோதனை என்று சொல்வார்கள். உன் ஆத்துமத்தையே சோதித்துப்பார். ஆதிகாலத்தில் சுமார் கிறிஸ்து கிபி 400 நூற்றாண்டுகளுக்கு முன்பு சாக்ரட்டீஸ் என்று ஒரு பெரிய ஞானி வாழ்ந்தார் என்று சொல்வார்கள். சாக்ரட்டீஸ் ஒரு ஞானி, அவருடைய மாணக்கானாக இருந்தவர் பிளேட்டோ. அவருடைய புத்தகத்தில் ஒன்று, லைஃப் தட் இஸ் நாட் லுக்ட் பேக்
is not worth living endru solluvar. Life which is not looked back is not worth living. Adhavadhu unde vaalkai nee sodithu paar, sodithu paarkada vaalkai adu vaalakoodiyadalla endru indha adhigaalaiyil naan jebithen. Aandavare உம்முடைய முகத்தின் வெளிச்சம் என் முகத்திலே விழட்டும் என்று. கடவுளுடைய வெளிச்சம் அவருடைய முகத்தின் வெளிச்சம் என் முகத்தில் விழட்டும் ஆண்டவரே என்று. இன்று என்னை என் வாழ்க்கையை வழிநடத்தும், எனக்கு பாதுகாப்பு தாரும், உம்முடைய வெளிச்சத்தில் நான் நடக்க எனக்கு உதவி செய்தலும், என் இதயத்தில் சமாதானத்தோடு வாழ எனக்கு இன்று கற்றுத்தாரும் என்று அதிகாலை 5 மணிக்கு நான் ஜெபித்துக் கொண்டேன். ஒவ்வொரு மாலையிலும் சோதித்து பார்க்கிறேன், இன்று யாரோடு பேசினேன், யாரோடு நான் கோபப்பட்டேன், யாரிடத்தில் எனக்கு மனச்சிக்கல் ஏற்பட்டது. இவைகளெல்லாம் நாம் பரிசோதித்து பார்க்கின்ற பொழுது காளைகளை கிள்ளிவிட முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும், ஒவ்வொரு திருச்சபையிலும், ஒவ்வொரு குழுவிலும் இப்படி காளைகள் வளரும் பொழுது நாம் அடிக்கடி ஆத்தும சோதனை செய்து காளைகளை கிள்ளி போடுவது நல்லது. உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுடைய முகத்தில் தன்னுடைய வெளிச்சத்தை வீசுவாராக. அவருடைய வெளிச்சத்தில் அழுக்குகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை அருள்வாராக. ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமென். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய கடவுளின் தாயே, அம்மா நீ வாழ, அம்மா நீ வாழ. சொந்தமாவே ஆ
ஆண்டவரே உம்மை நினைத்து உம்மை நினைத்து உம்மை நினைத்து ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய கடவுளின் தாயே